ಮಣ್ಣೆ ಎಲ್ಲೋರಿ ತಾಯೇ ಓ ಇಂದ ಮಣ್ಣೆ ಎಲ್ಲೋರಿ ತಾಯೇ ಇದನಿನ್ ಮಗತ್ವಂ ಸಿರಂದದಾಗುಮೇ ಓ ಇಮ್ಮಣ್ಣಿನ ಮೇಲ್ ನಂಬಿಕೈ ವೈತು ಉಳಿಕುಂ ನಂ ವಿವಸಾಯಿಯೇ ಮಣಿ ಮಣಿಯಾಯ್ ಕೊಟ್ಟುಂ ಪೈರೈ ತರುಮಣ್ ನಮ್ಮೈ ಕಾತಿಡುಮೇ மணி மணியாய் கொட்டும் பயிரை தருமண் நம்மை காத்திடுமே இது எல்லோரை காக்கும் தருணமே இது எல்லோரை காக்கும் தருணமே நம் தாய் மண்ணின் மடியிலே தாய் மண்ணின் மடியிலே கடவுள் நமக்கு கொஞ்சம் கருணை காட்டினா போதும், உடனே ஆரம்பிச்சிடும். இதை கொடு அதை கொடுன்னு கேட்போம். நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிசினஸ், பட் ஆனா இது எனக்கு ஒரு நோபல் ப்ரொஃபஷன். இந்த மாதிரி வீணா போன கொள்கையை கடைபிடிக்கிறதுனாலதான் நிச்சயமா ஒரு நாள் நீ கஷ்டப்பட போற, அதையும் பாத்துக்கிட்டே. எனக்கும் அவரை பத்தி நல்லாவே தெரியும், ஆனா இன்னைக்கு நடந்துகிட்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒருவேளை நான் இன்னைக்கு உங்க இடத்துல இருந்திருந்தா, அப்பா கிட்ட இந்த மாதிரி பேசிருந்தா, கண்டிப்பா நான் அவரை சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஆனந்த்பூரில் வசிக்கும் அன்பான விவசாய தோழர்களே, தாய்மார்களே, நம்முடைய அன்பு தலைவர் சேகர் அவர்களின் சார்பாக எங்களது வணக்கங்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் சேகர் அவர்களின் வேட்பாளர்களாகிய திரு தேவராஜ் அவர்களை நமது கிராமத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கும், யாஸ்மின், பல்லு, ரூபா ஆகியோர் பஞ்சாயத்து உறுப்பினர் பதவிக்கும் தேர்தலில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தவறாது அளித்து அவர்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவரவர் சின்னத்தில் பெரும்பான்மை வாக்கோடு வெற்றி பெற உங்கள் ஆதரவை கேட்கிறோம். இத்தனை ஆண்டுகள் பதவியில் இருந்தவர்கள் ஏதும் செய்யாத காரணத்தினால் இந்த அணிக்கு வாக்களித்து பறித்த உரிமைகளை மீட்டுத்தர வாக்கு தாருங்கள். இந்த அணிக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். உங்களது வாழ்வாதாரம் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சேகர் தம்பி, யாஸ்மின் அன்சாரி, யாஸ்மின் அன்சாரி, ரூபா சிங், ரூபா சிங், ரூபா சிங், சேகர் தம்பி, யாஸ்மின் அன்சாரி. நீங்க முதல்ல உங்க பிரச்சாரத்தை நிறுத்துங்க. நாங்க ஊர்வலம் போறத உங்களால தடுக்க முடியாது இன்ஸ்பெக்டர் சார். இது எங்களோட தனிப்பட்ட உரிமை. உன்னுடைய அதிகாரத்தை நீ உங்ககிட்டே வச்சுக்கோ. நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நீங்கெல்லாம் எனக்கு சொல்லித்தர வேண்டாம், புரியுதா? எல்லாரும் மரியாதையா களைஞ்சு போயிடுங்க, இல்லைன்னா உங்களை அடிச்சு விரட்டிட்டு வந்து தெரிஞ்சுக்குங்க. என்னாச்சு இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ஏன் பிரச்சார ஊர்வலத்தை தடுக்கறீங்க? முதல்ல பர்மிஷன் இல்லாம பிரச்சார ஊர்வலம் நடத்துறதுக்கு அனுமதியே கிடையாது. இன்ஸ்பெக்டர் சார், பிரச்சார ஊர்வலம் நடத்துறதுக்கு எங்க கிட்ட பெர்மிஷன் இருக்கு. அப்படியா, அதை கொஞ்சம் காட்டுங்க. உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க நானும் கொஞ்சம் பாக்குறேன். பல்லு, இன்ஸ்பெக்டர் சாருக்கு பர்மிஷன் லெட்டர் காட்டு. சரி, இப்ப எங்க இருக்கு பர்மிஷன்? என்ன என்ன இப்படி கிழிச்சு போட்டீங்க? போலீஸ் இருந்துகிட்டு அராஜகம் பண்ணாதீங்க. போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம். அடச்சி நிறுத்துங்க, எல்லாரையும் தூக்கி ஜெயில வச்சிருவேன், ஜாக்கிரதை. இன்ஸ்பெக்டர் சார், ஜெயிலுக்கு போறது நாங்க கிடையாது. இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். எங்களுடைய பர்மிஷன் லெட்டர் கிழிச்சு போட்ட குற்றத்துக்காக உங்களுக்கு எதிராக நாங்க எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அப்புறம் ஜெயிலுக்கு போறது நீங்க தான். அதனால எங்க கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க, மரியாதையா நடந்துக்குங்க.
போங்க போலீஸ் அராஜகம் ஒழிங்க ஒழிங்க போலீஸ் அராஜகம் ஒழிங்க ஒழிங்க போலீஸ் அராஜகம் ஒழிங்க ஒழிங்க போலீஸ் அராஜகம் ஒழிங்க ஒழிங்க சேகர் தம்பி பிரச்சாரம் இன்னும் நம்ம ரெண்டு இடத்துல தான் பண்ணணும் மக்கூர் சந்து மத்தது சோமன்பூர் எல்லா இடத்துலயும் முடிச்சாச்சு நூரானே நாம இன்னும் கொஞ்ச நேரம் பிரச்சாரம் பண்ணிருக்கலாம்லனா அது இல்லப்பா பல்லு இன்னைக்கு அடிச்ச வெயில பாக்கும்போது நம்மளால தொடர்ந்து பிரச்சாரம் பண்ண முடியாதுப்பா யாருக்காவது உடம்பு உடம்பு திடீர்னு சரியில்லாம போயிடுமோனு பயப்படுறேன் இந்த பிரச்சாரம் நமக்கு முக்கியம்தான் அதே சமயம் நம்ம உடம்பை நம்ம நல்லா பாத்துக்கணும் மாலதி ரூபா என்ன சமையல் கட்டல என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பாத்துட்டு வா அவ தனியா நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணிட்டு இருக்காங்க நானும் உனக்கு உதவி பண்றேன்னு சொன்னேன் வேணா நீங்க வெளியவே இருங்க நானே பாத்துக்கறேன்னு சொல்லிட்டா பிரச்சாரத்துக்கு போனீங்க டயர்டா இருப்பீங்க நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டா அவ மட்டும் களைச்சு போயிருக்க மாட்டாளா பிரச்சாரத்துல இன்னைக்கு முழு நாளும் நம்ம கூட தான சுத்திட்டு இருந்தா கவலைப்படாதீங்க நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்தறேன் பிங்கோ இத அவங்கிட்ட கொடு பீகோ அந்த போஸ்டர் எங்கட்ட கொடுப்பா இந்தாங்கனா இங்க பாருங்க என்னன்னா நாம எல்லாம் இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா வேலை பார்க்கணும் யாராவது உடம்பு சரியில்லாம படுத்துட்டா நம்ம குழு அப்புறம் பலவீனம் ஆயிடும் புரியுதா மெதுவா பண்ணாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல யாரும் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க நான் எல்லாருக்காகவும் டிஃபன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே ரூபா இவ்வளவு சீக்கிரத்துல எல்லாருக்குமே டிஃபன் பண்ணிருக்க ஆமா அண்ணி எல்லாரும் களைச்சு போயிருக்கீங்கல்ல அதனால தான் கேசரியும் சுடு சுட பூரியும் பண்ணி எல்லாருக்கும் சாப்பிட கொண்டு வந்திருக்கேன் அதெல்லாம் சரிதான் ரூபா ஆனா நீயே ரொம்ப களைச்சு போயிருக்கியே இங்க பாரு இது கொஞ்சம் கூட சரியில்லை எல்லாரும் விட சின்னவனி இவ்ளோ வேலை இழுத்து போட்டு செய்யறியே அதனால என்ன இப்போ உங்க எல்லாருக்கும் டிஃபன் பண்ணி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ சொல்றது சரிதான் பிரச்சாரத்துல முழு நேரமும் நீயும் கடுமையாதான் உழைக்கிற சாயந்திரம் வந்த உடனே தனியா எங்க எல்லாருக்குமே சமைக்கிறவனுக்கு கஷ்டமா இருக்கும்ல அதத்தான் நான் சொல்றேன் இனிமேல்லாம் அப்படி பண்ணக்கூடாது நீ என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நீ என்னடா இப்படி எல்லாம் பேசுற கடவுள் என்ன முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி நானும் இவங்களுக்காக விவசாய விவசாயின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன போய் இப்படி பேசுறியப்பா ஆனா அதே விவசாயிக வயிற்றுல தானே நீ அடிச்சுக்கிட்டு இருக்க நாளைக்கு பிரச்சாரம் முடிஞ்ச உடனே எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்துருங்க யாஸ்மின் அண்ணி நீங்க தான் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே இன்னைக்கு ரூபா பண்ணட்டும் என்ன ரூபா நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சித்துப்பா ஏ ரூபா இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா பண்ணிருக்கியே உன்னோட மாலத்தி அண்ணி தான் உனக்கு அருமையா சமைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருப்பா போல அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா அவளாவே இது எல்லாத்தையும் சமைக்கிறதுக்கு கத்துக்கிட்டா நான் ஒன்னும் அவளுக்கு சொல்லி கொடுக்கல இப்ப இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் சமையல் கட்டு பக்கம் போக கொஞ்சம் கூட பிடிக்காது ஆனா எங்க வீட்டு பொண்ணு ரூபாவுக்கு சமையல் செய்யறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சேகரண்ணே நாம சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்னே பிரச்சாரத்துக்கு ஊர்வலமா போக முடியாம இன்ஸ்பெக்டர் தடுத்துட்டாரு நாம வாங்கி வச்சிருந்த பர்மிஷன் லெட்டரையும் கிழிச்சு போட்டாரு அதுக்கு முன்னாடி நம்மள தாக்க வேற செஞ்சாங்க இந்த விஷயமா இன்ஸ்பெக்டர் கூட போய் பார்த்தோம் ஆனா அவர் நமக்கு எதுவுமே செய்யல இது எல்லாமே தலைவர் சொல்லி தான் நடக்குது இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா தேர்தல் நாள் அன்னைக்கு அவங்க ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு
அதேனமோ சரிதான். நான் ஒரு வேலை பண்றேன். ஏடிஎம் மேடம் போய் பார்த்து இத பத்தி டீடைலா பேசுறேன். இந்த அம்மா பாசுரி கிட்டி எங்க போயிட்டா வாளியே காணோம். ஆ இத கூப்பிடுறேன் பாசுரி. ஆ இதோ வந்துட்டேன். ஏம்மா இவ்வளவு நேரம், சீக்கிரம் உட்காரு, டிஃபன் சாப்பிடு. வேண்டாம் சித்தி, சாப்பிட்டதுக்கு நான் இங்க உட்கார்ந்தனா அப்புறம் காலேஜ் போக லேட் ஆயிடும். இந்த புக்கை வேற சீக்கிரமா லைப்ரரியில கொடுக்கணும். நோ எக்ஸ்கியூஸ், உட்காரு, சாப்பிட்டு அதுக்கப்புறம் போ. அம்மா சரஸ்வதி தேவி, படிச்சா மட்டும் போதாதுமா, வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிடணும். இல்லனா ப்ரொஃபசர் கிளாஸ்ல என்ன சொல்றாருன்னு உன் காதலியே விழாது. பாசுரி, தினேஷ் உன்னை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினாரு. நீ ரொம்ப நல்லா படிக்கிறேன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு அவங்க எனக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்கறாங்க சித்தி. இல்ல தினேஷ் சார் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வராரா, இல்ல சீன் போடுறதுக்கு வராரா? சோனியா ப்ளீஸ், தினேஷ் சார பத்தி அப்படி எல்லாம் பேசாத. நான் அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். ஓ பை தி வே, தினேஷ் சார் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. அதனால தான் தினேஷ் சார் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்க போல இருக்கு. சித்தி நான் கிளம்புற. சித்தி ஏய் பாசுரி, நான் சொல்றது அவ தப்பா எடுத்துக்கிட்ட போல இருக்கு. அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துப்பா. அவ என்ன ஒன்ன மாதிரியா, சரியான குறும்பு பொண்ணு. நீ உன்னால டிஃபன் கூட சாப்பிடாம போயிட்டான். என் அன்பான ஆனந்த்பூர் மக்களே, நான் உங்க எல்லாருக்கும் கடமைப்பட்டிருக்கேன். தோழர்களே, உங்களுடைய தொகுதியில கடந்த 25 வருஷமா இல்லாத அளவுக்கு இந்த தடவை பல பெரிய முன்னேற்றங்கள் நம்ம தொகுதியில நடந்திருக்கு. ஏன்னு கேளுங்க. அட ஏன்னு கேளுங்கப்பா, கேளுங்க. ஏன்னா நீங்க என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நான் யாரு? நான் உங்கள ஒருத்தம்பா, தெரிஞ்சுக்குங்க. உங்க கூடவே பிறந்து உங்க கூடவே வளர்ந்தவன். விவசாய தோழரான உங்களுடைய பிரச்சனை எனக்கு புரியாம வேற யாருக்கு புரிய போகுது சொல்லுங்க. என்ன சரிதானே, எனக்கு எதிரா ஒருத்தன் இன்னைக்கு பட்டணத்துல இருந்து இங்க வந்திருக்கான், வெளியூர்காரன். நம்மளுடைய வேட்பாளருக்கு முன்னாடி அவரு பல சில்லற பசங்களை வேட்பாளரா நிறுத்தி வச்சிருக்காரு. இவங்களை வச்சு தேர்தல்ல எனக்கு எதிரா போட்டி போடுறாங்களாமா. நான் கேக்குறேன், குதிரை வேகமா ஓடுமா இல்லனா கழுத வேகமா ஓடுமா சொல்லுங்க. போட்டின்னு வச்சா யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க. குதிரை. அதனால இந்த குதிரை அதாவது அதனால இந்த குதிரை ஜெயிச்சதுன்னா அதாவது டேய், இந்த பட்டணத்துக்கார திடீர்னு எப்படிடா இங்க வந்தான்? முதல்ல அவனை இங்கிருந்து துரத்துறா. இல்ல இல்ல, விடு விடு விடு, நானே அவனை சமாளிச்சுக்கிறேன், கொஞ்ச நேரம் அமைதியாரு. அதாவது இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அதாவது இப்ப நான் செஞ்ச வேலை எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நீ மட்டும் ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தனா இந்த மதுரை சேகரனை தேர்தல இறங்க வேண்டிய அவசியமே வந்திருக்காதுங்கிறேன். என்னப்பா சொல்ற நீ, நானே இந்த கிராமத்துக்காக என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீ என்னடா இப்படி எல்லாம் பேசுற? கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, நானும் இவங்களுக்காக விவசாயி விவசாயின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன போய் இப்படி பேசுறியப்பா? ஆனா அதே விவசாயிக்கு வயிற்றுல தானே நீ அடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பச்சோந்தி பேசுறதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க தோழர்களே. இவன் எப்பவுமே நம்ம கிட்ட இருந்து கொள்ளடிச்சிருக்கான், வேற எதுவும் பண்ணல. நண்பர்களே, அவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. அவன் அவன் போய் சொல்றான், நான் என் வாழ்க்கையே உங்களுக்காக அர்ப்பணிச்சவன். என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்காக என்னென்ன செஞ்சேன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியல. வாங்க என்கிட்ட. நம்ம தலைவர் யாருன்னு சொல்லு. 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 சொல்லு. நம்ம தலைவர் யாருன்னு சொல்லு. சொல்லு.
சேகர் சௌத்ரியோட ஆளுங்க இந்த தேர்தல்ல ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் வந்துடும். எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான் நஷ்டம் வந்துடும். பேருக்கு தான் நீ போலீஸ், ஆனா சிங்கத்தோட குகையில இருக்கிற நீ ஒரு நரி. நான் பணத்தை தண்ணியா இறைச்சிட்டு இருக்கேன், ஆனா அதோடைய பலனை இன்னொருத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். உன் பர்சையும் பாக்கெட்டையும் நான் நிரப்பிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ சல்யூட் அடிக்கிறது அந்த சேகர் பையலுக்கா? என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க திவாரி? என்னன்னு சொல்லுங்க. நான் எப்ப உங்களை ஏமாத்தினேன்? உன் மூஞ்சு மாதிரியே உன்னோட புத்தியும் வர வர ரொம்ப கோணல் மணலா போய்கிட்டு இருக்க. கொஞ்சம் என் பக்கமும் நன்றிய காட்டுங்க. முதல்ல எனக்கு ஒரு பதில சொல்லு இன்ஸ்பெக்டர். நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லியும் சேகரோட அந்த பிரச்சார கூட்டத்தை நீ எதனால தடுக்கல? நான் முழுசா முயற்சி பண்ண, அவங்களுடைய பர்மிஷன் லெட்டரையும் நான் கிழிச்சு போட்டேன். அவங்கள நான் அவ்வளவு பயம் கொடுத்தனே மிரட்டினேன், ஆனா அவங்க எதுக்கும் அசர்ற மாதிரி தெரியல. அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்கள எதுவும் செய்ய முடியலங்கிற? அப்ப இனிமே நீ வேலைக்காக மாட்டேன். இனிமே உனக்கு பணம் கொடுத்து லாபம் இல்ல. முன்னாடி மாதிரி எல்லாம் இப்ப இல்ல. கிராமத்துக்காரங்க எல்லாம் என்ன பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. வழியில எங்கேயாவது என்ன பார்த்தா கூட அவங்க எந்திரிச்சு எனக்கு வணக்கம் சொல்லுவாங்க. ஆனா அந்த சேகர் கிராமத்துக்கு வந்ததுல இருந்து எல்லாமே மாறி போச்சு. அப்ப சேகர் கிரேட்னு சொல்றியா இல்ல நீ வேஸ்ட்னு சொல்றியா? சேகரை நம்ம கண்டிப்பா பாராட்டாம இருக்க முடியாது. இங்க பாருங்க திவாரி சார், சும்மா ஒன்னும் அவர் ஊருக்கு தலைவரா வந்துடல, ஆனா நிச்சயமா அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவர்கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குங்கறத நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சேகருக்குள்ள ஒரு பெரிய லீடர் உனக்கு தெரியறானா? அப்ப அவன் வீட்டு முன்னாடி போய் நின்னு உன் வாழ ஆட்ட வேண்டியதானே? என்னத்த சொல்றத, என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் வெறும் உருப்படாத கேசுங்களா இருக்க. பணத்தை என்கிட்ட வந்து வாங்கிக்கிறாங்க, விசுவாசத்தை இன்னொருத்தங்கள்ட்ட காட்டுறானுங்க. பணம் வாங்குறதுக்கு இப்ப வந்து நிக்கிற பத்தியா? குடுத்து தொலைறேன். கவ்விக்கிட்டு போ திவாரி. நீ ஒன்னும் பணத்தை சும்மா தூக்கி குடுக்கறதா நினைக்காத. நீ பண்ற கோல்மால் வேலையெல்லாம் நான் கண்டுக்க கூடாதுன்றதுக்காக குடுக்கறேன். வாய் இருக்குதுன்னு ரொம்ப பேசாத. போயிடு, இங்க இருந்து போயிடு. அப்புறம் இன்னொரு விஷயம், பணம் கேட்டு இன்னொரு தடவை என் வீட்டு வாசப்படி மிதிச்ச, இன்னைக்கு நான் கையால் அடிச்சேன், நாளைக்கு இந்த பக்கம் வந்த செருப்பால் அடிச்சு அனுப்புவேன். நீ இந்த கடத்துல அறிஞ்சிட்டல, என்ன அவமானப்படுத்திட்டல. இத பாரு, நீ பண்ற எல்லா கோல்மால் வேலையும் நல்லாவே தெரியும். என்ன நீ செருப்பால் அடிப்பியா? இத பாரு திவாரி, இதுக்காக நீ ரொம்பவே வருத்தப்படுவ. யோ போயா, உன்ன மாதிரி வீணா போன போலீஸ் நான் எவ்வளவு பேரை பார்த்திருப்பேன். பாசுரி, பாசுரி எங்க போற? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் கேன்சல் ஆயிடுச்சுல. தேங்க்ஸ். இப்போ நீ எங்க போற? வா நம்ம கேண்டீனுக்கு போலாம், அங்க டைம் பாஸ் பண்ணலாம். வேண்டாம். இந்த ஒரு மணி நேரம் எங்க போய் ஸ்பென்ட் பண்ணுவ? வா நம்ம காபி சாப்பிடலாம். நான் உன் கூட இல்ல வர முடியாது. ஓ மை காட், எவ்வளவு டைம் கிடைச்சிருக்கு. வா ஏன் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். இங்க பாரு, நான் படிக்கிறதுக்காக சில புக்ஸ் எல்லாம் எடுக்கணும். பாசுரி இங்க பாரு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும். செஞ்ச தப்புக்கு உன்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். வேணும்னா சொல்லு, மறுபடியும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன். ரெண்டு காதையும் புடிச்சுக்கிட்டு வேணாலும் மன்னிப்பு கேட்கறேன். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே முடியாதா? இங்க பாரு அனில், எனக்கு உன் மேல எல்லாம் கோபம் எதுவும் இல்ல. அதுக்காக நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடணும்னு அர்த்தம் எல்லாம் எதுவும் இல்ல. என்ன வித்தியாசமான பொண்ணா இருக்கா, கோவம் இல்லங்கிறா, ஃப்ரெண்ட் ஆக முடியாதுங்கிறா. ஸ்ட்ரேஞ்ச் யார். வணக்கம் சௌத்ரி சார். வணக்கம் திவாரி சார், வாங்க உட்காருங்க.
ஏதாவது முக்கியமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஐ மீன் இம்பார்ட்டன்ட் வர்க். ஏதாவது இம்பார்ட்டண்டான வேலை தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நான் ஒரு முட்டாளு, நான் இப்படிதான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது என்னடா சௌத்ரி சார், இப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா அந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இப்ப வந்தேன். என் மாப்பிள்ள சார் இருக்கார்ல, அவர் இப்ப என்னோட பிசினஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா கிட்ட இருந்து பாத்துக்கிறாரு. அப்புறம் என்னோட பொண்ணு இருக்கால சஞ்சல், அதான் மாப்பிள்ள சாரோட வருங்கால மனைவி. மாப்பிளையோட சேர்ந்து ஒவ்வொரு வேலையும் கண்ணும் கருத்தமா பத்திரமா பாத்துக்கிறா. அப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து வியாபாரத்தை முன்னேற்ற பாதையில கொண்டு போறாங்க. போன முறை நீங்க வரும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க. அட, அது சண்டைன்னு சொல்லக்கூடாது சார், அத ஒரு சின்ன சலசலப்புன்னு கூட சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் சண்டை இல்லாம வாழ்க்கை ரொம்பவே அமைதியா போயிட்டு இருக்க கூடாதுல்ல? அப்பப்ப கரசரமா போயிட்டு இருந்தா தானே நல்லா இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க பார்க்கும் போது கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது. என்னோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பேரம்பேத்திக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சு வச்சுட்டாங்கன்னா பாருங்களேன். இங்க பாருங்க திவாரி, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன். நீங்க இங்க வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னங்கறத கொஞ்சம் சொல்றீங்களா? அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேனா சௌத்ரி சார், உங்க பிரதருக்கு அவருக்கு நல்லா புரியற மாதிரி புத்திமதியா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஒருவேளை தெரியாதனமா நம்ம சேகர் சௌத்ரியோட ஆளுங்க இந்த தேர்தல்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கல, அப்புறம் நமக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் வந்துரும். எனக்கு மட்டும் இல்லங்க, உங்களுக்கும் பெரிய நஷ்டம் வந்துரும். வட்டிக்கு பணம் கொடுக்கிறது, விவசாயிகளுடைய நிலத்தை ஜப்தி பண்றது, அப்புறம் நிலத்தை குத்தகைக்கு விடுறது, உங்களோட எல்லா வியாபாரமும் முடங்கிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் சேகர் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது உன்னோட போன் காரிடார்ல கீழே விழுந்திருந்தது, இது உங்ககிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏங்க நீங்க இப்படி ஒரு பைத்தியக்கார வேலையை பண்ணீங்க? இப்ப எதுக்காக நீங்க அவர்கிட்ட போய் சண்டை போட்டீங்க? என்ன சொன்னே? நான் பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கேனா? நான் என்ன பண்ணனோ என்ன பண்ண கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்க வந்துட்டியா? நீயும் திவாரியும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டங்க தானே, உங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? அதனால இனிமே நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, கையில மாட்டினா அவ்வளவுதான்.